வணக்கம். இப்போ நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இரண்டாவது T20 ஆட்டம் விளையாண்டுகிட்டு வராங்க. இப்படி இருக்க பந்து போட சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க சுத்தமாக மறந்து போயிட்டாங்களோ என்னமோ தெரியல. இப்போ சூரியகுமார், விராட் கோலி இரண்டு பேருமே சவுத் ஆப்பிரிக்கா அணியின் போலர்ஸ்களை அப்படியே பிரிச்சு மேஞ்சி நம்ப முடியாத ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்டையே இன்னைக்கு நிகழ்த்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சிருந்த பவுமா தேவையில்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய அணி அவங்கள பேட்டிங் செய்ய வச்சுட்டாரு. இப்படி இருக்க முதல் 2 ஓவர் மட்டும் நிதானமாக விளையாண்ட ரோஹித் சர்மா, KL ராகுல் அதுக்கு அப்புறமா டாப் கீரில் நம்ம இந்திய அணியின் பேட்டிங்கை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ரோஹித் சர்மா 43, KL ராகுல் 57 ரன்கள் எடுத்து அடுத்து இவங்க 2 பேருமே அவுட் ஆக, அடுத்து 12வது ஓவரில் ஜோடி சேர்ந்த விராட் கோலி, சூரியகுமார் இவங்க 2 பேருமே காட்டு மிராண்டி தரமான அடி பேட்டிங்கை சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக வெளிப்படுத்தினாங்க. இதில் முக்கியமாக சவுத் ஆப்பிரிக்கா அணியின் போலர்கள் அவங்க பந்து போட மறந்து போயிட்டாங்களோ என்னமோ தெரியல. போடுற எல்லா பந்துகளுமே நம்ம இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் சுலபமாக அடிக்கக்கூடிய அளவுக்கு லட்டு பால் மாதிரி ஃபுல் டாஸா வரிசையா வீசினாங்க. இதுல ஒரு பந்தை கூட தவற விடாத சூரியகுமார் மொத்தமா 5 சிக்ஸர்கள் 5 பவுண்டரிகள் அடிச்சு வெறும் 22 பந்துக்கே 61 ரன்கள் எடுத்து சூரியகுமார், அதே போல விராட் கோலி 2 பேருமே 42 பந்துகளுக்கே 100 பார்ட்னர்ஷிப் எடுத்திருந்தாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி அவரால் எதிர்பாராத விதமா சூரியகுமார் ரன் அவுட் ஆகி வெளியேற, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சூரியகுமார் அவரும் பாத்தீங்கன்னா T20 ஆட்டங்களில் குறைந்த பந்துக்கு 1000 ரன்களை எடுத்த பிளேயர்கள் பட்டியலில் முதலாவது இடத்தை பிடிச்சிருக்காரு. அதே போல் விராட் கோலி அவரும் பார்த்தீங்கன்னா T20 ஆட்டங்கள்லேயே ஓவராலாக இன்னைக்கு 11000 ரன்களை விராட் கோலி கடந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசி ஓவருக்கு உள்ளே வந்திருந்த நம்ம தமிழக பிளேயர் தினேஷ் கார்த்திக் 7 பந்துக்கு 17 ரன்கள் அடித்து அவரும் விளாசி தள்ள 20 ஓவருக்கு 237 அப்படிங்கிற T20 ஆட்டங்கள்லேயே அதிகபட்சமான நம்ம இந்திய அணியின் 3வது உச்சபட்ச ஸ்கோரை இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக எடுத்து மிகப்பெரிய ரெக்கார்டை இன்னைக்கு நம்ம இந்திய அணி நிகழ்த்தியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே இப்ப சவுத் ஆப்பிரிக்கா அணியை பிரிச்சு மேஞ்சி இந்த மிகப்பெரிய ஸ்கோர் அடிச்சதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.